யாராவது ஒரு கண்டன் வரும்போதே சொன்னாங்க, கே ராஜன் வர்றார், கண்டன் கிடைக்கும். கண்டனம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு. எல்லா மேடையிலும் உளறி கொட்டுபவன் அல்ல ராஜன். 90% பட தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து காணாமல் போகிறார்கள். 10% 5% தப்பிக்கிறார்கள். 5% தான் ஏதோ கொஞ்சம் சிறு லாபம் என்கிறார்கள். மகா இட் மட்டுமல்ல மெகா இட். எங்க மியூசிக் டைரக்டர், மியூசிக்ல தான் ப்ரொமோஷன். ஆனால் ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து விட்டால் எல்லோ பாருவங்க கீழே உட்கார்ந்து தவங்க இருந்தாங்க பாருங்க. தம்பிகளை பாராட்டுகிறேன், எங்களுக்காக அல்ல அவங்களுக்காக. சிம்பு நல்ல நடிகர், இன்னும் பெரிய நடிகராக வந்து கொண்டிருக்கிறார். இங்க வராரா தம்பி? மதி லேட்டா வர்றார், லேட்டஸ்டா வருவார், வருவார் லேட்டா, லேட்டஸ்டா வருவார். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடு, வாழ்க இந்த படத்தின் தயாரிப்பாளர் தம்பி மதியழகன், வாழ்க இந்த படத்தில் பங்கு கொண்ட கலைஞர்கள், தொழிலாளர்கள், நடிகர்கள், இயக்குநர்கள், துணை இயக்குநர்கள் அத்தனை பேரும் வாழ்க, வாழ்த்த வந்திருக்கிற நல்லோரும் வாழ்க, தமிழகம் வாழ்க, இந்தியா வாழ்க. மகா மிகப்பெரிய படம், குழந்தையும் தாயும் இணைக்கின்ற ஒரு சென்டிமெண்ட், ஒரு சிறுதுளி பெருவெள்ளம் என்பதை போலே இந்த படத்தின் ட்ரெய்லர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதமாக, நம்முடைய இதயத்திற்கு இதமாக, எல்லோரையும் ரசிக்கக்கூடிய வகையில் அற்புதமாக அமைந்தது. இந்த படத்தின் டைரக்டர் மிக சிறப்பாக செய்தது தெரிந்தது. எடிட்டர் மிக அற்புதமாக எடிட் செய்திருக்கிறார். மியூசிக் மனதுக்கு சுகமாக இருந்தது. இயக்குனர் பிரமாதமாக செய்திருக்கிறார். இது ஒரு சூப்பர் ஹிட் படமாக அமைய போகிறது. அப்படி சூப்பர் ஹிட் படமாக அமைகிற போது என் தயாரிப்பாளர் முதலில் லாபம் பெற வேண்டும். என்னுடைய கலைஞர்கள், இதில் பங்கு கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேரும் நல்ல பேரும் புகழும் பெற வேண்டும், பணமும் பெற வேண்டும். என்று பங்கு கொண்ட தொழிலாளர் பெருமக்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சி பெற வேண்டும், அன்றாட வாழ்வு பெற வேண்டும். ஆகவே இந்த ஒரு படம், தமிழ் படம், பல பேரை வாழ வைத்திருக்கிறது. அதற்கு மூல காரணம் தயாரிப்பாளர். 90% பட தயாரிப்பாளர்கள் படம் எடுத்து காணாமல் போகிறார்கள். 10% 5% தப்பிக்கிறார்கள். 5% தான் ஏதோ கொஞ்சம் சிறு லாபம் என்கிறார்கள். தயாரிப்பாளர்கள் போட்ட பணம் திரும்பி வந்தாலே அவர் அடுத்து படம் எடுப்பார். எங்க மதியழகன் இந்த படம் நிச்சயம் வெற்றி பெறும், பெரும் படம், நிறைய லாபம் கிடைக்கும். மகா இட் மட்டுமல்ல மெகா இட். இது இங்க இருக்கிற அத்தனை பேருடைய மனம் அறிந்து சொல்லுகிறேன். நானும் தம்பி செல்வமணியும் இதை மிகவும் ரசித்தோம், மிக மிக பிடித்தது. தாய் மகள் சென்டிமெண்ட். அதில் நம்ம சிம்பு வர இருக்கார். சிம்பு நல்ல நடிகர், இன்னும் பெரிய நடிகராக வந்து கொண்டிருக்கிறார். இங்க வராரா தம்பி? மதி லேட்டா வர்றார், லேட்டஸ்டா வருவார், வருவார் லேட்டா, லேட்டஸ்டா வருவார். தம்பி கலந்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு நிச்சயமா இருக்கு. ஏன்னா ஹீரோயினே கலந்துகிட்டாங்க, ஹீரோயினே கலந்துகிட்டாங்க. ஹீரோயினை கலக்காத பல படங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்திருக்குது. ஏன்னா அதை நான் குறை சொல்லுவேன், இந்த ப்ரொமோஷன் எங்களுக்கு அல்ல, எங்க ப்ரொடியூசருக்கு அல்ல, எங்க மியூசிக் டைரக்டர், மியூசிக்ல தான் ப்ரொமோஷன். ஆனால் ஒரு ஹீரோ ஹீரோயின் வந்து விட்டால் எல்லோ பாருவங்க கீழே உட்கார்ந்து தவங்க இருந்தாங்க பாருங்க. தம்பிகளை பாராட்டுகிறேன், எங்களுக்காக அல்ல அவங்களுக்காக. அதனால கொஞ்சம் ரேட் ஏறி போகுது. ஆக தயாரிப்பாளர் என்றைக்கு ஒரு பெரும் மரியாதையோடு லாபகரமாக இருக்கிறாரோ அன்றைக்கு திரையுலகம் மிக செழிப்பாக, தொழிலாளர்கள் வறுமையின்றி வாழ்வு பெறுவார்கள். ஆக தயாரிப்பாளர்கள் வாழ வேண்டும். நான் வேற எந்த கான்ட்ரவர்சியோ எந்த பிரச்சனையும் இந்த அற்புதமான மேடையில் நான் பேச விரும்பவில்லை. யாராவது ஒரு கண்டன் வரும்போதே சொன்னாங்க, கே ராஜன் வர்றார், கண்டன் கிடைக்கும். கண்டனம் தான் கிடைக்கும் அவங்களுக்கு.
எல்லா மேடையிலும் உளறி கொட்டுபவன் அல்ல ராஜன். தேவையான போது தேவையாகி பேசுவேன். அதனால் திரை உலகம் கொஞ்சம் திருந்துமா? தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், எங்கள் விநியோகஸ்தர்கள் வாழ்வு அம்மா சொன்னாங்க. அருமையான தமிழ், அழகிய தமிழ் மகள். அவர்கள் வந்த உச்சரிப்பு அத்தனையும் தமிழ். அதை விட ஆரம்பத்திலே பாரதியின் பாடலை பாடினார்களே, அதனால்தான் நானும் சொன்ன வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணி திருநாடுன்னு. அவங்களால தான் அதையே நான் சொன்னேன். நான் எல்லா இடத்துல போகும்போதுலாம் பாரதியின் திருக்குறளையும் நான் விடுவதில்லை. ஆக இந்த படத்தின் மூலமாக என் தயாரிப்பால் நிச்சயம் நிமிர்ந்து நிற்பார், வரவு கிடைக்கும், மீண்டும் நல்ல படங்களை எடுப்பார், அப்படி திரையுலகை வாழ வைப்பார். திரையுலகை வாழ வைப்பவர்கள் தயாரிப்பாளர் தான். இன்றைக்கு வாழ்வை இழந்திருப்பவர்கள் இன்ன சங்க தலைவராக இருக்கிறேன். இன்றைக்கு புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டேன். சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்ட திரைப்பட விநியோகஸ்தராக நான் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அழகிய தமிழ் மொழிக்கு நினைவுபடுத்துகிறேன். என்ன தயாரிப்பாளர்? நான் தயாரிப்பாளர் தான், ஆனால் விநியோகஸ்தர்களின் வாழ்விலும் என் பங்கு இருக்கிறது. இந்த முதலீடு செய்கிற தயாரிப்பாளரும் முதலீடு செய்கிற விநியோகஸ்தரும் நன்றாக இருந்தால் இந்த திரையுலகம் ஒவ்வொன்றிருக்கும் எல்லோரும் வாழலாம். இந்த மகா வெற்றி படம் மெகா வெற்றி படமாக அமைந்து என் தயாரிப்பாளர், விநியோகஸ்தர்கள், தொழிலாளர்கள், பங்கு கொண்ட கலைஞர்கள் அத்தனை பேருக்கு ஒரு புது வாழ்வை தர வேண்டும் என வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.